தலைப்புச் செய்திகள். பீகாரில் 94 தொகுதிகளில் தொடங்கியது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. தேர்தலில் ஓட்டு போட மக்கள் ஆர்வம். தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்கு 6000 கோடி ரூபாய் விடுவிப்பு. ஜிஎஸ்டி பற்றாக்குறையை ஈடுகட்ட மத்திய அரசு உதவி. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் 436 சிறப்பு ரயில்கள். பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க ரயில்வே துறை நடவடிக்கை. தமிழக அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. 291,000 தொழிலாளர்கள் பயனடைவார்கள். அமெரிக்காவில் இன்று மாலை துவங்குகிறது அதிபர் தேர்தல். நாளை காலை முடிவு தெரியும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.